மாணவ மாணவிகளுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு கணித பாட வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். வளமை போன்று இன்றைய கணித பாட வேளை ஒரு மீட்டல் கணித பாட வேளையாக அமைய இருக்கின்றது. இந்த மீட்டல் கணித பாட வேளையிலே நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயமாக அமைவது புள்ளி விவரவியல். இந்த புள்ளி விவரவியலிலே விடயங்களை நான் உங்களுக்கு ஏற்கனவே கலந்துரையாடியிருந்தேன். இந்த புள்ளி வரையிலே வருகின்ற விடயதானங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கின்ற அதேவேளை பரீட்சைக்கு எவ்வாறு தயாராக வேண்டும் என்பது சம்பந்தமான விடயங்களைத்தான் இன்று நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். இந்த காபோர உயர்தரத்தை பொறுத்த வரைக்கும் வெறுமனே பரீட்சை என்ற நோக்கம் மட்டுமல்லாது இந்த புள்ளி வரையிலே நீங்கள் மேலே கொண்டு செல்வதற்கும் உங்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும். இந்த புள்ளி விவரவியல் என்பது பரந்துபட்ட நோக்கிலே நோக்கப்படுகின்ற ஒன்று. பல்வேறு துறைகளிலும் இந்த புள்ளி விவரவியலின் பரிமாணங்கள் உண்டு. அதாவது இந்த புள்ளி விவரவியலானது பல்வேறு துறைகளிலும் பாவிக்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. அவ்வாறு பல்வேறு துறைகளிலும் பாவிக்கப்படுகின்ற இந்த புள்ளி விவரவியல் உங்களது உயர்தர பரீட்சைக்கு மட்டுமல்லாது மேலும் நீங்கள் உயர்வடைகின்ற பொழுதும் இது உங்களுக்கு பின்னால் வரப்போகின்ற ஒன்று. அதாவது உங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த புள்ளி உரைகள் சம்பந்தமான விடயங்களை நீங்கள் சந்தித்து கொண்டே இருக்கப் போகின்றீர்கள். ஆகவே இந்த புள்ளி உரவியல் வெறுமனே பாடப்பரப்பு என்று மட்டுமில்லாமல் அது சம்பந்தமான விடயங்களையும் பிரயோகங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய வகுப்பறையிலே நான் உங்களுடன் கலந்துரையாட இருக்கின்ற விடயம் நாளாந்த நடைமுறையிலே வருகின்ற ஆகாரம், இடை, இடையம் போன்ற விடயங்கள். மாணவர்களாகிய நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். வளமையாக நாங்கள் பாவிக்கின்ற பொழுது இந்த சராசரி என்ற ஒன்றை நாங்கள் பாவிக்கின்றோம். இந்த நடைமுறையிலே சராசரி என்பதை அனைவருமே பாவிக்கின்றார்கள். ஆயினும் புள்ளி விவரவியல் என்று வருகின்ற பொழுது நாங்கள் சராசரி என்றதற்கு பதிலாக வேறு வேறு அளவீடுகளை நாங்கள் பாவிக்கின்றோம். சாதாரண நடைமுறையிலே அல்லது சமூகத்திலே பாவிக்கப்படுகின்ற சராசரிக்கும் நாங்கள் இங்கு பாவிக்கின்ற சராசரிக்கும் வித்தியாசங்கள் உண்டு. நாங்கள் இந்த சராசரி என்பதற்கு பதிலாக இங்கு நாங்கள் மைய நாட்டு அளவைகளாகிய மூன்று அளவைகளை நாங்கள் பாவிக்கின்றோம். நாங்கள் புள்ளி விரைவிலே கரைக்கின்ற சராசரி என்பது சில வேளைகளில் ஆகாரமாகவும் சில வேளைகளில் இடையாகவும் சில வேளைகளில் இடையமாகவும் இருக்கும். அதாவது நடைமுறையிலே சராசரி என்று சொல்வதற்கும் புள்ளி விவரவியலை தெரியாதவர்கள் அல்லது புள்ளி விவரவியலுடன் சம்பந்தப்படாதவர்கள் கதைக்கின்ற சராசரிக்கும் புள்ளி விவரவியலே நாங்கள் கதைக்கின்ற மைய நாட்டு அளவைகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கின்றது. அந்த தொடர்பு என்னவென்று சொன்னால், இங்கு நாங்கள் ஆகாரம் என்று சொல்வது சில வேளைகளில் சராசரியாக இருக்கும், இடை என்று சொல்வது சில வேளைகளில் சராசரியாக இருக்கும், இடையம் என்று சொல்வது சில வேளைகளில் சராசரியாக இருக்கும். நாங்கள் கூட்டல் இடை என்று ஒன்றை வைத்திருக்கின்றோம். வளமையாக மற்றவர்கள் கதைக்கின்ற சராசரி எங்களுடைய கூட்டல் இடைக்கு ஒன்றாக வருகின்றது. ஒரு உதாரணங்களை பார்ப்பதன் மூலம் நாங்கள் இந்த விடயங்களை விளங்கிக் கொள்ளலாம். பாருங்கள், ஒரு உதாரணத்தை இங்கு திரையிலே தெரிகின்றது. 200 வாழைப்பழங்களை கொண்ட வாழைக்குலி ஒன்றில் உள்ள வாழைப்பழங்களின் மொத்த எண்ணிக்கை மொத்த நிறையை மதிப்பிடுவதற்கு அவ்வாழைக்குலையிலிருந்து 20 வாழைப்பழங்களை கொண்ட மாதிரி ஒன்று எழுமாற்றாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. வாழைப்பழங்கள் ஒவ்வொன்றினதும் கிராமிலான நிறை பதிவு செய்யப்பட்டு பாகுபடுத்திய வாசிப்புகள் பின்வரும் அட்டவணையில் தரப்பட்டுள்ளன. இங்கே அட்டவணை ஒன்று தந்திருக்கின்றார்கள். இந்த அட்டவணையிலே அந்த சந்தையிலே தெரிவு செய்யப்பட்ட வாழைக்குலைகளின் அதாவது அந்த வாழை குலைகளிலே இருக்கின்ற மாதிரிகளிலே இருக்கின்ற விடயங்கள் இங்கு தரப்பட்டிருக்கின்றது. இங்கு வகுப்பு எல்லைகள் என்று சொல்லப்படுவது கிராமிலே அமைகின்றது. அதேபோன்று வகுப்பு புள்ளிகள் என்று சொல்லப்படுவது அவற்றினுடைய நடுப்புள்ளிகளாக அமைகின்றது. மீடன் என்று சொல்லப்படுவது அங்கு ஒவ்வொன்றுக்கும் உரிய மீடன்களாக இருக்கின்றது. சந்தையிலே சந்திக்கின்ற பொழுது இந்த விடயங்களை பரிமாறிக்கொள்வதொன்று. சந்தையிலே அவர்கள் சந்திக்கின்ற பொழுது அதாவது ஒரு வாழைக்குலை வியாபாரியை நாங்கள் வாழைக்குலை வாங்க விரும்புகின்றவர் சென்று சந்திக்கின்ற பொழுது அவர்களுக்கிடையில் சில பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுவதுண்டு. அந்த பேச்சுவார்த்தைகள் என்று சொன்னால் என்னவென்று சொன்னால், பொருட்களை வாங்குகின்ற பொழுது
ஒரு பேரம் பேசுதல்கள் இருக்கும். அந்த பேரம் பேசுதலுக்காக சில விடயங்களை அவர்கள் கருதில் கொள்வார்கள். இங்கு பாருங்கள், இங்கே நிறைகள் தந்திருக்கின்றார்கள், தரப்பட்டிருந்தன 28, 32, 33, 37, 38, 42, 43, 47, 48, 52, 47, 48, 52 என்ற வாரம். அதற்குரிய மீடன்கள் அங்கு தந்திருந்தார்கள், 7, 6, 4, 2 என்றவாறு மீடன்கள் தரப்பட்டிருந்தன. எங்களிடம் கேட்கப்பட்டிருந்தது இதனுடைய ஆகாரம் இடை இடையத்தை காண சொல்லி கேட்டிருந்தார்கள். இதனுடைய ஆகாரம் இடை இடையத்தை காண வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இதனுடைய நடுப்பருமானங்களை கண்டு எழுத வேணும். 28, 32 என்று சொல்லுகின்ற பொழுது இதனுடைய நடுப்பருமானமாக 30 அமையும். அதேபோன்று ஒவ்வொரு நடுப்பருமானங்களை நாங்கள் கணிக்கின்ற பொழுது இது 35 ஆக அமையும், மற்றது 40 ஆக அமையும், இது 45 ஆக அமையும், அடுத்தது 50 ஆக அமைகின்றது. அங்கே பெருமானங்களை பார்த்தீர்களாக இருந்தால் 28, 32 என்று சொல்லுகின்ற பொழுது இரண்டையும் கூட்டி 2 பிரித்தல் வேண்டும், அல்லது இந்த இடைவெளியினை நாங்கள் பார்த்து செய்து கொள்ளலாம். இது எக்ஸ் என்ற பெருமானமாக நான் எடுப்பேனாக இருந்தால் வளமையாக நாங்கள் செய்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இந்த எக்ஸை நாங்கள் இன்னும் ஒரு மாறிலியாக மாற்றிய பின்னர் நாங்கள் கணித்தல்களை செய்ய முடியும். நான் இன்னும் ஒரு மாறிலியாக இதனை மாற்ற வேண்டுமாக இருந்தால் இன்னும் ஒரு மாதிரியை நான் வை என்று அறிமுகம் செய்கின்றேன். நான் இந்த அறிமுகப்படுத்துகின்ற இந்த மாறியை நான் எவ்வாறு காண்கின்றேன் என்றால், எக்ஸ் ஐயிலிருந்து ஏதோ ஒரு பெருமானம், இதில் ஏதோ ஒரு பெருமானத்தையும் எடுக்க முடியும். நான் 40 என்ற பெருமானத்தை எடுக்கின்றேன், வேறு 35 என்ற பெருமானத்தையும் எடுக்க முடியும். 40 கழித்த பின்னர் வருகின்ற விடையினை 5 பிரிக்கின்றேன், கழித்த பின்னர் வருகின்ற விடையினை 5 பிரிக்கின்றேன். அவ்வாறு பிரிக்கின்ற பொழுது பாருங்கள், இந்த 30 இலிருந்து 40 கழித்த பின்னர் வருகின்ற விடையினை 5 பிரித்தால் எங்களுக்கு மறை 2 என்பதும், அதேபோன்று இங்கு நாங்கள் 5 பிரிக்கின்ற பொழுது மறை 1 என்பதும், 0 என்பதும், 1 என்பதும், 2 என்பதும் கிடைக்கின்றது. இதனுடைய பெருமானங்கள் வையை ஆக இருக்கின்றது. இனி நாங்கள் எஃப் வை என்ற ஒரு பெருமானத்தை காண வேண்டும். எஃப் வை என்ற ஒரு பெருமானத்தை காண வேண்டும். இங்கு எஃப் என்ற மீடு என்று இருக்கின்றது, அதனை பெருக்குகின்ற பொழுது எங்களுக்கு எஃப் வை என்ற பெருமானம் கிடைக்கும், மறை 14. அதேபோன்று பெருக்குகின்ற பொழுது மறை 6, பெருக்குகின்ற பொழுது 0, பெருக்குகின்ற பொழுது 2, பெருக்குகின்ற பொழுது மீளவும் எங்களுக்கு 2 என்பது கிடைக்கின்றது. ஆகவே எல்லாவற்றையும் நாங்கள் கூட்டுவோமாக இருந்தால் எங்களுக்கு வருகின்ற விடையாக 16 என்பது கிடைக்கும். இதனை எல்லாவற்றையும் நாங்கள் கூட்டுகின்ற பொழுது எங்களுக்கு வருகின்ற விடையாக 16 கிடைக்கின்றது. இதை நாங்கள் எஃப்தர வை என்று சொல்லுவோம். அதேபோன்று இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் கணித்துக் கொள்ள வேண்டும். எஃப்தர வை வர்க்கம் என்ற ஒன்றும் இருக்கின்றது, அதனை நாங்கள் என்ன செய்ய வேண்டுமாக இருந்தால், இந்த 14 2 பெருக்குகின்ற பொழுது 28, அதேபோன்று 1 பெருக்குகின்ற பொழுது 6, இங்கே 0 என்று வருகின்றது, 2 என்று வருகின்றது, 4 என்று வருகின்றது. எல்லாவற்றையும் நீங்கள் கூட்டிக் கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் நீங்கள் கூட்டுகின்ற பொழுது உங்களுக்கு கிடைக்கின்ற பெருமானமாக 40 அமைகின்றது. ஆகவே உங்களுக்கு கிடைக்கின்ற பெருமானம் சிக்மா எஃப்வையினுடைய பெருமானமாக 16, சிக்மா எஃப் வை வர்க்கத்தினுடைய பெருமானமாக 40 கிடைக்கின்றது. நாங்கள் இந்த வை பாரை காண வேண்டுமாக இருந்தால், அதாவது இந்த வையினுடைய இடையே நாங்கள் காண வேண்டுமாக இருந்தால், உங்களுக்கு தெரியும் இந்த மொத்த கூட்டுத்தொகையை, இந்த மொத்த கூட்டுத்தொகையை இந்த மீடன்களின் கூட்டுத்தொகையால் பிரிக்கின்ற பொழுது, மீடன்களின் கூட்டுத்தொகையை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், 7 கூட்டுவீர்களாக இருந்தால், 7, 13 உங்களுக்கு கூட்டினால் உங்களுக்கு 20 என்று வருகின்றது. ஆகவே இங்கே வருகின்ற கூட்டுத்தொகை மறை 16 ஆக இருக்கின்றது. மறை 16 நாங்கள் 20 பிரிக்கின்ற பொழுது மறை 0.8 என்பது கிடைக்கின்றது. 0.8 என்பது கிடைக்கின்றது. இதாக வைபாராக எங்களுக்கு கிடைக்கின்றது. ஆகவே இந்த வைபாரை கணித்து விட்டோம், எஃப் வை வர்க்கத்தின் பெருமானம் தெரிகின்றது.
மீதி விடயங்களை எவ்வாறு செய்வதென்று இப்பொழுது ஒரு முறை பார்த்து விடுவோம். அதாவது எங்களுக்கு கிடைத்த பெறுமானம், எங்களுக்கு கிடைத்த பெறுமானங்களாக சிக்மா FY-னுடைய பெறுமானம் மறை 16 என்று மறை 16 என்று வந்தது. அதேபோன்று சிக்மா FY வர்க்கத்தினுடைய பெறுமானம் 40 என்று எங்களுக்கு கிடைத்தது. நாங்கள் வைபாரை காண வேண்டுமாக இருந்தால் வைபாரனுடைய பெறுமானம் சிக்மா FY-இன் கீழ், அதாவது எஃப்தர வையின் கீழ் சிக்மா FY-இன் கீழ் சிக்மா F என்று கிடைக்கும். இதனை நாங்கள் சுருக்கிமமாக இருந்தால் மறை 0.8 என்பது வைபாரனுடைய பெறுமானமாக கிடைக்கின்றது. அதேபோன்று இதனுடைய மாறல் திறன் சிக்மா Y என்பது, இதனுடைய மாறல் திறனை நாங்கள் காண வேண்டுமாக இருந்தால் சிக்மா FY என்பது சிக்மா F தர Y வர்க்கத்தின் கீழ் சிக்மா F சய Y பா வர்க்கம் என்றொரு வாய்பாடு இருக்கின்றது. இந்த வாய்பாட்டிலே நாங்கள் பிரதியிடுகின்ற பொழுது சிக்மா FY வர்க்கத்தினுடைய பெறுமானம் தெரியும் எங்களுக்கு 40. ஆகவே நாங்கள் அதனை பிரதியிடுவோமாக இருந்தால் எங்களுக்கு கிடைக்கும் 40 கீழே 20 நாங்கள் போட வேண்டும். சய இந்த வைபா வர்க்கம் என்று சொன்னால் அங்கு வைபாருக்கு கிடைத்திருக்கின்றது 0.8 என்பது. ஆகவே அந்த 0.8-னை நீங்கள் வர்க்கிக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும் மறையை வர்க்கிக்கின்ற பொழுது நேர்பெருமானமே கிடைக்கும். ஆகவே 2.064 என்று கிடைக்கின்றது. இதனுடைய பெருமானமாக 1.36 என்பது வரும். 1.36 வருகின்ற பொழுது 1.36-னுடைய வர்க்கமூலத்தை நீங்கள் காண வேண்டும். இது சிக்மா வை என்பது, இது சிக்மா வர்க்கம் வை ஆக இருந்திருக்க வேண்டும். சிக்மா வர்க்கம் வையினுடைய பெருமானம் எங்களுக்கு வருகின்றது. ஆகவே சிக்மா வையினுடைய பெருமானம் வர்க்கமூலம் 1.36 ஆக கிடைக்கின்றது. இதனுடைய பெருமானம் ஏறக்குறைய 1.18 ஆக வரும். 1.2 அண்மையில் இந்த பெருமானத்தை காண்பதற்கு நீங்கள் உங்களது பரீட்சையிலே இந்த பெருமானத்தை நீங்கள் காண வேண்டுமாக இருந்தால் மடக்கை அட்டவணைகளை பாவித்து அந்த பெருமானத்தை சரியாக 2 தசமதானங்களுக்கு கணித்து கொடுங்கள். அவ்வாறு கணித்து கொடுக்காத பொழுது உங்களுக்கு அதுக்குரிய புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது என்பதை மாணவர்கள் நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஆகவே இந்த பெருமானத்தை நாங்கள் கண்டிருக்கின்றோம், 1.18 என்று வருகின்றது. இதனை கொண்டு உண்மையில் எங்களுக்கு கேட்கப்பட்ட வினாவிலே நாங்கள் காண வேண்டியது எங்களுக்கு தரப்பட்டிருந்தது எக்ஸ் என்று, எக்ஸ் என்ற வினா. ஆகவே நாங்கள் கண்டிருக்க வேண்டும் எக்ஸ் பார், எக்ஸ் பாரைத்தான் நாங்கள் கண்டிருக்க வேண்டும். அதேபோன்று அதனுடைய மாறல் திறனை தான் நாங்கள் கண்டிருக்க வேண்டும். ஆயினும் நாங்கள் வசதி கருதி இவைகளை கண்டிருக்கின்றோம். இவற்றிலிருந்து மற்றைய பெருமானத்தை நாங்கள் காண வேண்டும். இவற்றிலிருந்து மற்றைய பெருமானங்களை காணுகின்ற பொழுது நாங்கள் எடுத்த, அதாவது வை என்பது நாங்கள் எடுத்திருந்தோம் எக்ஸ்ஐ சய 40 கீழ் 5 என்றவாறு நாங்கள் எடுத்திருந்தோம். ஆகவே இதிலிருந்து வை பார் என்பது எவ்வாறு வரும் என்றால் எக்ஸ் பார் சய 40 கீழ் 5 என்றவாறு வரும். அதாவது இதிலிருந்து நாங்கள் எக்ஸ் பாரை கணிக்கின்ற பொழுது, எக்ஸ் பாரை கணிக்கின்ற பொழுது 40 சக 5 வை பார் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த சூத்திரத்தை நிறுவி எடுப்பதற்கும் உங்களுக்கு தெரிந்திருத்தல் வேண்டும். அவ்வாறு தெரிகின்ற பொழுது நீங்கள் பெருமானங்களை பிரதியிடுவீர்களாக இருந்தால் உங்களுக்கு வருகின்ற எக்ஸ் பாரினுடைய விடையாக 36 என்பது உங்களுக்கு கிடைக்கின்றது. எக்ஸ் பாரினுடைய விடையாக உங்களுக்கு 36 கிடைக்கின்றது. அதேபோன்று நாங்கள் இந்த சிக்மா எக்ஸையும் நாங்கள் காண வேண்டும். சிக்மா எக்ஸை நாங்கள் காண வேண்டுமாக இருந்தால் சிக்மா எக்ஸினுடைய பெருமானம் இதை குறுக்கு பெருக்கம் செய்கின்ற பொழுது எங்களுக்கு கிடைப்பது 5 YI = XI 40 என்பது. இதிலிருந்து எங்களுக்கு வருகின்றது என்னவாக இருக்கும் என்றால் சிக்மா வர்க்கம் எக்ஸினுடைய பெருமானம் இது 5 வர்க்கம் சிக்மா வை வர்க்கமாக இருக்கும். ஆகவே 5 வர்க்கம் சிக்மா வை வர்க்கம் என்றால் இதனை கணிக்கின்ற பொழுது சிக்மா எக்ஸினுடைய பெருமானத்தை நீங்கள் கணிப்பீர்களாக இருந்தால் இந்த 5 வர்க்கத்தை நாங்கள் வர்க்கமூலத்தை காணுகின்ற பொழுது நேர் பெருமானத்தை போட வேண்டும். 5 வர்க்கத்தினுடைய வர்க்கமூலமானது 5 என்று வரும். இதனுடையது 1.18 என்று வந்தால்
நீங்கள் அதனை பெருக்கி கொடுக்க வேண்டும். ஐந்தை நீங்கள் பெருக்குவீர்களாக இருந்தால் உங்களுக்கு வருகின்ற விடை ஐந்தால் நீங்கள் பெருக்கி கொடுங்கள். ஐந்தால் நீங்கள் பெருக்குகின்ற பொழுது ஐந்து தசம் ஐந்து ஒன்பது என்பது உங்களுக்கு அங்கு விடையாக வந்து சேருகின்றது. அதாவது ஒன்று தசம் மூன்று ஆறினுடைய வர்க்கமூலத்தை நாங்கள் கணித்திருக்கின்றோம். அதனுடைய விடையாக உங்களுக்கு இவ்வாறு ஒரு விடை வந்து சேருகின்றது. ஆகவே இந்த சிக்மா எக்ஸை நாங்கள் கணித்திருக்கின்றோம். சிக்மா எக்ஸை நாங்கள் கணித்திருக்கின்றோம். அதே போன்று எக்ஸ் பாரையும் கணித்திருக்கின்றோம். எங்களுக்கு கேட்பது ஆகாரம் இடை இடையத்திலே இது இடையாக இருக்கின்றது. இடையினுடைய பெருமானம் 36. நாங்கள் மீதமுள்ள விடயங்களையும் நாங்கள் இவ்வாறு கணிப்பது என்று பார்ப்போம். இப்பொழுது பாருங்கள், நாங்கள் ஆகாரத்தை காண வேண்டும், அதே போன்று இடையத்தையும் காண வேண்டும். நாங்கள் ஆகாரத்தை காண வேண்டும், இடையத்தை காண வேண்டும். இரண்டையும் எவ்வாறு காண்பதென்றால், இங்கு ஆகாரம் என்று சொன்னால் இதுதான் ஆகார வகுப்பாக இருக்கின்றது. அதாவது 28-32 என்பது ஆகார வகுப்பாக இருக்கின்றது. ஆகார வகுப்பாக உங்களுக்கு இருப்பது 28-32. ஆகவே இந்த ஆகார வகுப்பு 28-32 ஆக இருக்கின்ற பொழுது இதனுடைய கீழெல்லை, இதனுடைய கீழெல்லை 28-32 கீழெல்லை 28 இருக்கின்றது, மேலெல்லை 32 இருக்கின்றது. அதே போன்று இதனுடைய கீழெல்லை 33, மேலெல்லை 37 இருக்கின்றது. ஆகாரத்துக்கு எங்களுக்கு தேவை கீழ் வரைப்பு தேவை. இந்த வகுப்பாயினுடைய கீழ் வரைப்பை நாங்கள் காண வேண்டுமாக இருந்தால் அதற்கு முதலுள்ள வகுப்பாயிட எங்களுக்கு தேவை. ஆயினும் இங்கு முதல் வகுப்பாயிட எங்களுக்கு தரப்படாத காரணத்தினால் நாங்கள் மீதி வகுப்பாயிடைகளை பார்த்து அதே போன்று ஒரு வடிவம் இங்கும் இருக்கின்றது என்று எடுகோளிலே கீழ் வகுப்பாயிடையின் கீழ் வரைப்பினை நாங்கள் எடுப்போம். பாருங்கள், 32-33. ஆகவே அந்த கீழ் வரைப்பு என்பது இரண்டையும் பார்த்துத்தான் இந்த கீழ் வரைப்பை தீர்மானிப்பது. 32-33 என்றால் 32.5. அதே போன்று இங்கும் 27.5 என்பது அந்த கீழ் வரைப்பாக, இந்த 28-32 கீழ் வரைப்பாக 27.5 என்பது கிடைக்கும். அதே போன்று அதனுடைய மேல் வரைப்பாக 32.5 என்று எங்களுக்கு கிடைக்கும். கீழ் வரைப்பை நாங்கள் எழுத வேண்டும். அடுத்ததாக எழுதுகின்ற சூத்திரமாக Δ1 கீழ் Δ1 சக Δ2 தர C என்று நாங்கள் எழுத வேண்டும். இங்கு எல் என்பது அந்த கீழ் வரைப்பான 27.5 இருக்கின்றது. சக Δ1 என்பது என்னவென்று சொன்னால், இந்த மீடனிலிருந்து இதற்கு முதலுள்ள வகுப்பு மீடனை கழிக்க வேண்டும். இந்த மீடன் 7 இருக்கின்றது, அதற்கு முதலுள்ள மீடன் என்னவென்று சொன்னால் 0 இருக்கின்றது. மாணவர்களே, இது ஒரு விதேச சந்தர்ப்பம், இதற்கு மேலே வகுப்பு இல்லை. இல்லாத காரணத்தினால் அதனுடைய மீடனை நாங்கள் 0 என்று எடுக்கின்றோம். கீழும் Δ1 என்பது 7 வருகின்ற அதே வேளை Δ2 என்பது 7 கழிப்பதாக இருக்கும். Δ2 என்பது 7 கழிப்பதாக இருக்கும். கழித்து வருகின்ற விடையினை நாங்கள் கண்டுகொள்ள வேண்டும். பின்னர் இந்த வகுப்பாயிடையின் பருமன், வகுப்பாயிடையின் பருமன் என்பது இந்த மேல் வரைப்பிலிருந்து கீழ் வரைப்பை கழிக்க வேண்டும். மேல் வரைப்பிலிருந்து கீழ் வரைப்பை கழிக்க வேண்டும். மேல் வரைப்பு என்பது 32.5, கீழ் வகுப்பு என்பது வரைப்பு என்பது 27.5. மேல் வரைப்பிலிருந்து கீழ் வரைப்பினை கழிக்கின்ற பொழுது எங்களுக்கு கிடைக்கின்ற பெருமானம் 5 இருக்கின்றது. கிடைக்கின்ற பெருமானம் 5 இருக்கின்றது. ஆகவே இது நாங்கள் சுருக்குவமாக இருந்தால் 27.5 சக, இங்கு 7 கீழ், அதாவது மேலே 7 கீழே 7 7 1 6 என்ற காரணத்தினால் எங்களுக்கு வரப்போகின்றது மேலே 7 கீழே 7 6 1 என்பது 8 வருகின்றது. தர 5 கிடைக்கும். ஆகவே எங்களுக்கு வருகின்ற விடை 27.5. இதனை சுருக்குகின்ற பொழுது 35 கீழ் 8 35 நாங்கள் 8 சுருக்குகின்ற பொழுது எண்ணாங்கு 32 மிச்சம் 3 இருக்கின்றது. 3 திருப்பொரு 3 வரும், அப்போ 4 3 7 என்று கிடைக்கின்றது.
இதே விடைதான் வரும், மாற்றாமல் செய்கின்ற பொழுதும் இதே விடைதான் வரும். ஆகவே இதை கண்டுவிட்டோம். இப்பொழுது எங்களிடம் இந்த பரம்பலின் வடிவத்தை கேட்டிருக்கின்றார்கள். இந்த புள்ளிவரவியலே இந்த பரம்பல்கள் என்பது முக்கியமான ஒன்று. இந்த புள்ளிவரவியல் என்பது நாங்கள் ஏதோ ஒரு தரவுகள் சம்பந்தமாக ஆராய்கின்ற ஒன்றாக இருக்கின்றது. நாங்கள் நிறைய தரவுகளை சேகரிக்கின்றோம். உதாரணமாக காபுதர உயர்தரத்திலே உங்களது புள்ளிகள், அல்லது சந்தை ஒன்றில் உள்ள தேசிக்காய்களின் விலை போன்று, அதாவது அரிசி மூட்டை ஒன்றில் உள்ள அரிசிகளின் எண்ணிக்கை போன்றவாறு பல்வேறு விடயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அரிசிகளின் எண்ணிக்கை எவ்வாறு காண்பது என்று சொன்னால், முழு அரிசியையும் எண்ணி பார்ப்பது கடினமானது. ஆகவே முழு எண்ணிக்கையை நாங்கள் காண்பது கடினம் என்பதால், அதிலிருந்து ஒரு 500 கிராம் அரிசியின் முறையை கண்டு அதிலிருந்து முழுவதையும் கணிப்பது. இவ்வாறு வேறு வேறு இடங்களில் வாழைக்குலைகள் என்று சொன்னால் கூட எல்லா வாழைக்குலைகளையும் நாங்கள் காண முடியாது இருக்கின்ற காரணத்தினால் சிலவற்றை எடுத்து பின்னர் கணிக்கின்றோம். இவ்வாறு கணித்த பின்னர் அந்த பரம்பல் வெட்டி, அதாவது முழு வாழைக்குலைகளையும் பற்றி நாங்கள் ஒரு முடிவினை சொல்ல வேண்டும். அதுதான் இந்த பரம்பலின் வடிவம் என்று சொல்வது. காபோதர உயர்தரத்திலே உங்களது புள்ளிகளை வைத்துக்கொண்டு, அதாவது 100,000 மாணவர்கள் எக்ஸாம் எழுதுகின்றார்கள் என்று சொன்னால், பரீட்சை எழுதுகின்றார்கள் என்று சொன்னால், அதிலே 500 மாணவர்களின் தரவுகளை வைத்துக்கொண்டு ஏனைய மாணவர்களின் தரவுகளை பற்றி விமர்சித்தல் அல்லது வடிவத்தை கூறுதல் தான் இந்த பரம்பலின் வடிவம் என்று சொல்லப்படுகின்றது. இங்கு பரம்பலின் வடிவத்தை நாங்கள் சொல்ல வேண்டுமாக இருந்தால், பொதுவாக பரம்பல்களின் வடிவங்கள் இவ்வாறான ஒரு வடிவத்தை எடுக்கும். இதனை நாங்கள் மணி வடிவம் அல்லது ஆங்கிலத்திலே பெல் ஷேப் என்று சொல்லுவோம். இது ஒரு பெல் போன்ற இருக்கின்ற காரணத்தினால் அதனை நாங்கள் மணி வடிவம் என்று சொல்லுவோம். ஆகவே இந்த மணிக்கு இங்கே வருவது, அதாவது நடுவிலே வருகின்ற விடயத்தை நாங்கள் எப்பொழுதுமே இது ஆகாரம் என்று சொல்லுவோம். இதனை ஆகாரம் என்று சொல்லுவார்கள். சிலர் இதனை முகடு என்றும் அழைப்பார்கள். தமிழிலே முகடு என்றால் உச்சியிலே இருக்கின்ற ஒன்று. வீட்டுக்கு நாங்கள் போடுகின்ற முகடுகள் எங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆகவே இதனை நாங்கள் ஆகாரம் என்று சொல்லுவோம், அல்லது சில வேளைகளில் முகடு என்றும் பாவிப்பார்கள். ஆனால் எங்களது பாடத்திட்டத்திலே, எங்களது உயர்தரத்திலே நாங்கள் பாவிக்கின்ற சொற்பதம் ஆகாரம் என்பதாக இருக்கின்றது. ஆகவே ஆகாரம் எங்களுக்கு இதாக இருக்கின்றது. அதேபோன்று இடை, மேலும் இடையம் இரண்டையும் நாங்கள் குறித்து காட்ட வேண்டும். இடையினுடைய பெருமானம் 36, இடையத்தினுடைய பெருமானம் 35 ஆக இருக்கின்றது. அந்த 36ஐயும் 35ஐயும் இங்கு எங்கு குறித்தல் என்று பார்க்க வேண்டும். மாணவ மாணவிகளாகிய நீங்கள் இந்த புள்ளிவரையிலே வடிவத்தை கற்கின்ற பொழுது, இதனை நீங்கள் புவியீர்ப்பு மையத்திலே படிப்பது போல இங்கும் அந்த புவியீர்ப்பு மையத்தினையும் இதையும் இணைத்தும் பார்க்க முடியும். எக்ஸ்பாருக்காக நீங்கள் சிக்மா எம்ஐ எக்ஸ்ஐயின் கீழ் சிக்மா எம்ஐ என்றொரு சூத்திரத்தை வைத்திருக்கின்றீர்கள். அதேபோன்றுதான் புள்ளிவரையிலும் நீங்கள் பாவிக்கின்ற பொழுது சிக்மா இந்த எம்ஐக்கு பதிலாக எஃப்ஐ எக்ஸ்ஐயின் கீழ் சிக்மா எஃப்ஐ என்பது வரும். இங்கு எம்ஐ தர எக்ஸ்ஐ, அதாவது திணிவுகளின் பரம்பல், திணிவுகளின் பரம்பல் இங்கு புள்ளிகளின் பரம்பல். ஆகவே புவியீர்ப்பு மையத்துடன் இதனை ஒப்பிட்டு நோக்குகின்ற பொழுது, அல்லது அதே போன்று இதனை நோக்குகின்ற பொழுது, இந்த உருவத்தினுடைய இவ்வாறான ஒரு உருவம் வருகின்ற பொழுது அந்த உருவத்தினுடைய திணிவு மையம் அல்லது புவியீர்ப்பு மையம் எங்கிருக்கும் என்று எங்களால் அனுமானிக்க கூடியதாக இருந்தால் அதுதான் இடை வருகின்ற இடமாக இருக்கும். இவ்வாறு ஒரு உருவம் இருந்தால் இந்த உருவத்தினுடைய, பாருங்கள், இந்த உருவத்தினுடைய திணிவு மையம் அல்லது புவியீர்ப்பு மையம் என்பது இங்கு ஒரு இடத்தில் வரும். அதாவது இந்த முகட்டிலே வராமல் சிறிது இங்கால் தள்ளி வருகின்றதை காணலாம். அதாவது இப்படி ஒரு பொருளை இவ்வாறு வைத்து நீங்கள் சமநிலை அடைய செய்ய முடியுமோ, அந்த சமநிலை அடைய செய்யக்கூடிய இடத்தினை நாங்கள் புவியீர்ப்பு மையம் அல்லது திணிவு மைய தூரம் என்று சொல்லுவோம். இங்கும் இதனை நாங்கள் குறிக்க வேண்டும். இடைய பார்த்தீர்களாக இருந்தால் இடையினுடைய பெருமானம் 36 இருக்கின்றது, இடையத்தினுடைய பெருமானம் 35 இருக்கின்றது, சற்று முன்னுக்காக இருக்கின்றது. ஆகவே இதுதான் வடிவம். இந்த வடிவத்தை நாங்கள் இன்னும் சரியாக கூற வேண்டும். நான் உங்களுக்கு கூறியது போல இது இடை என்று சொன்னால்
இது இடை என்று சொன்னால் இந்த உருவம் இடை பற்றி ரெண்டு பக்கமும் சமமான அளவு திணிவுகளை அதாவது பெருக்கங்களை கொண்டிருக்க வேண்டும். இதுதான் உங்களுடைய ஆகாரமாக இருக்கின்றது. ஆகாரத்தினுடைய பெருமானம் 31.87 ஆக இருக்கின்றது. அதேபோன்று நீங்கள் இதனை காணுகின்ற பொழுது இடையினுடைய பெருமானம் கணித்து வைத்திருக்கின்றீர்கள், 36 ஆக இருக்கின்றது. இடையத்தினுடைய பெருமானம் 35 ஆக இருக்கின்றது. இடையத்தினுடைய பெருமானம் இதுதான் உங்களது இடையமாக இருக்கும். இடையத்தினுடைய பெருமானம் 35 ஆக இருக்கின்றது. பாருங்கள், ஆகாரம், அடுத்ததாக இடையம் இருக்கின்றது, அடுத்ததாக இடை வருகின்றது. மூன்று பெருமானங்கள் இருக்கின்றன, ஆகாரம், இடையம், இடை ஆக இருக்கின்றது. இங்கு நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் இங்கு ஆகாரம் சின்ன பெருமானமாகவும் இடை பெரிய பெருமானமாகவும் இருக்கின்றது. ஆகாரம் சிறிய பெருமானமாகவும் இடை பெரிய பெருமானமாகவும் இருக்கின்றது. ஆகவே இந்த இடையிலிருந்து ஆகாரத்தை கழிக்கின்ற பொழுது நேர்பெருமானம் எங்களுக்கு கிடைக்கும். அதேபோன்று இடையத்திலிருந்து இடையை கழிக்கின்ற பொழுது எங்களுக்கு ஒரு மறைப்பெருமானம் கிடைக்கும். மாறி இடையிலிருந்து இடையை கழிப்போமாக இருந்தால் ஒரு நேர்பெருமானம் கிடைக்கும். இடைசய ஆகாரமானது மூன்று தரம். இடை சய இடையம் என்ற ஒரு தொடர்பும் எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இந்த ஓராய குணகத்தை நீங்கள் கணிக்கின்ற பொழுது ஓராய குணகம் இருவேறு வழிகளிலே கணிக்கப்படலாம். இருவேறு வழிகளிலே கணிக்கப்பட்டாலும் இரண்டுடைய பெருமானங்களும் ஏறக்குறைய சமனாக இருக்கும். ஏறக்குறைய சமனாக இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் எவ்வாறும் கணிக்கலாம். ஆயினும் உங்களது வினாத்தாளிலே, உங்களது வினாப்பத்திரத்திலே அவர்கள் சொல்லுகின்ற மாதிரியான சூத்திரங்களை நீங்கள் பாவித்து கணித்துக் கொள்ளல் வேண்டும். வழமையாக நாங்கள் பாவிக்கின்ற சூத்திரமாக இடைசய ஆகாரத்தின் கீழ் நியம விலகலாக இருக்கின்றது. நாங்கள் வழமையாக பாவிப்பது இடை என்பது 36, ஆகாரம் என்பது 31.87. நாங்கள் இடையினுடைய பெருமானத்தை கணித்திருந்தோம் 5.6 என்று அன்னளவாக. ஆகவே இதனை நீங்கள் கணித்து சுருக்குகின்ற பொழுது இதனுடைய பெருமானம் நீங்கள் கணித்து சுருக்கி கொடுக்க வேண்டும். இதனை கணிப்பீர்களாக இருந்தால் 4.13 கீழ் 5.6 என்று வருகின்றது. இது 0.6 என்றவாறு முதலாம் தசமதானத்துக்கு கிடைக்கும். இங்கு நான் கணிப்புகளை எழுதுகின்றேன். ஆயினும் நீங்கள் வினாத்தாளை செய்கின்ற பொழுது மடக்கைகளை பாவித்து சரியான விடைகளை 2 தசமதானங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிடலாகாது. ஆகவே இந்த இடை ஆகாரம் நாங்கள் கணித்திருக்கின்றோம். அவ்வாறு இல்லாமல் வேறு விதமாகவும் கணித்திருக்க முடியும். ஒரு மாணவன் இந்த சூத்திரத்தை பாவித்தும் கணித்திருக்க முடியும். இதனை கணித்திருந்தார் என்றால் மூன்று தரம் இடை சய இடையம் என்பது 36.35 முழுவதின் கீழே 5.6. இதனை சுருக்குகின்ற பொழுது அந்த மாணவனுக்கு 3.56 என்பது வந்திருக்கும். இவ்வாறு வருகின்ற பொழுது 0.56 என்றவாறு விடை அமையும். ஆகவே பாருங்கள், இரண்டு விடையும் வித்தியாசப்படுகின்றது. ஆயினும் பெரிய அளவில் வேறுபடவில்லை. தரப்படுகின்ற சூத்திரங்களுக்கு அமைவாகத்தான் இந்த கணித்தல்களை நீங்கள் செய்ய வேண்டும். எங்களது பாடத்திட்டத்திலே நாங்கள் இந்த விடயங்களை சரிவாக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றோம். இணைந்த கணிதத்தை பாடத்தை படிக்கின்ற நீங்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற பாடத்திட்டத்துக்கு மேலதிகமாக ஆசிரியர் வழிகாட்டி என்ற ஒன்றையும் தந்திருப்பார்கள். அந்த ஆசிரியர் வழிகாட்டியினை நீங்கள் பார்க்கின்ற பொழுது இது எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்று உங்களுக்கு தெரியும். ஆகவே என்னென்ன விடயங்களை நீங்கள் படிக்க வேண்டும், என்னென்ன விடயங்கள் பரீட்சையிலே உங்களிடம் கேட்கப்படலாம், அல்லது என்னென்ன விடயங்கள் உங்களுக்கு கேட்கப்படும் என்பதற்கு வழிகாட்டியாக அந்த ஆசிரியர் வழிகாட்டி இருக்கின்றது. அதனை நீங்கள் எல்லோரும் ஒரு முறை பார்த்து வைத்திருத்தல் உங்களது படித்தல் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை நெறிப்படுத்துவதற்காக உதவும். மேலும் மாணவ மாணவிகளே, நீங்கள் கடந்த கால வினாபத்திரங்களை செய்கின்ற பொழுது உங்களுக்கு சில வேளைகளில் பாவிக்கப்பட்டிருக்கின்ற சொற்பதங்களிலே குழப்பங்கள் வரக்கூடிய தன்மை இருக்கின்றது.
ஏன் இங்கு வாய்ப்பது ஒன்றாக இருக்கும், சில வேளைகளில் அங்கு வாய்ப்பது வேறொன்றாக இருக்கும். அவ்வாறு இருப்பதற்கு காரணம் அந்தந்த காலங்களிலே இருந்த வழிகாட்டுதல்கள் அவ்வாறு அமைந்திருக்கின்றன. அந்த வழிகாட்டுதல்களுக்கு ஏற்றமாறு அவ்வாறு இருந்தாலும் இன்றைய நாளிலே என்ன வழிகாட்டுதல் இருக்கின்றதோ அதற்கேற்ற முறையில் நீங்கள் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதோடு மாரத்துடன் ஸ்வர்க்கத்தை கணித்து இதிலிருந்து ஓர் ஆய்வியல்பு குணத்தை கேட்டிருக்கின்றார்கள். இதை நாம் கணித்திருக்கின்றோம். இப்பொழுது செப்பமாக 200 வாழைப்பழங்களை கொண்ட வேறொரு வாழைக்குலையிலிருந்து 20 வாழைப்பழங்கள் உள்ள வேறொரு மாதிரி எழுமாற்றாக எடுக்கப்படுகின்றது. பாருங்கள், இந்த எழுமாற்றாக எடுக்கப்பட்ட மாதிரியினுடைய வடிவத்தை தந்திருக்கின்றார்கள். இந்த மாதிரி எவ்வாறு இருக்கின்றது என்று சொன்னால், அதேபோன்று இது மாறி வருகின்ற காரணத்தினால் 1, 2, 3, 4 என்பது 1, 2, 3, 4 என்பது இதற்குரிய 1, 2, 4, 6, 7 என்று வருகின்றது. இந்த பெருமானங்களிடம் இது வகுப்புகளாக இருக்கின்றது, இது மூடன்களாக இருக்கின்றது. ஆகவே இதனுடைய வடிவங்கள் மாறி இருக்கும். ஆரம்பத்திலே கணித்த வடிவம் இவ்வாறு இருந்தால் இப்பொழுது வரப்போகின்ற வடிவம் இதனுடைய விம்ப வடிவமாக இருக்கும், இதனுடைய விம்ப வடிவமாக இருக்கும். ஆகவே இந்த பெருமானங்கள் எவ்வாறு அமையப் போகின்றது என்றால், ஆரம்பத்திலே பாருங்கள், இது எங்களுக்கு ஆகாரமாக இருந்தது 31.87 என்பது. இப்பொழுது ஆகாரமாக வேறொரு பெருமானம் அமையப் போகின்றது. அதேபோன்று இடையாகவும் ஒரு பெருமானம் இருந்தது, அந்த இடையமாகவும் இன்னொரு பெருமானங்கள் இருந்தது. இந்த இடை இடையம் என்பன இந்த வடிவத்துக்கு ஏற்றபடி மாறுபடும். இந்த வடிவத்துக்கு ஏற்றபடி அவை எவ்வாறு மாறுபடும் என்பதை நீங்கள் ஒரு முறை கணித்துக் கொள்ளுங்கள். அடுத்த விடயத்தை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், புதிய கணிப்புகள் எவையுமின்றி ஆனாலும் அது விடைகளுக்கு காரணம் காட்டி இரண்டாம் வடிவ பெரம்பலின் வடிவம், மாறல் திறன், இடை இடையம், ஆகாரம் ஆகியவற்றை உத்தரிய சொல்லுகிறார்கள். அதனை ஒரு முறை உத்தறிந்து கொள்ளுங்கள். இதே போன்ற விடயங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். மேலும் பாருங்கள், சில்லறை வியாபாரி ஒருவர் மொத்த விற்பனை வியாபாரி ஒருவரிடமிருந்து குறித்த ஒரு வகை வாழைக்குலையை வாங்க விரும்பினால் மொத்த விற்பனை வியாபாரியும் சில்லற வியாபாரியும் ஏற்றுக்கொள்ளும் உகந்த அளவை யாது? அதாவது இங்கு சந்தையிலே இரண்டு பேருக்கும் இடையிலே ஒரு சம்பாஷணை நடக்கின்ற பொழுது இரண்டு பேரும் ஏற்றுக்கொள்ளத்தக்க அளவுடை என்னவென்று கேட்டிருக்கின்றார்கள். இந்த வாழைக்குலையினை நாங்கள் வாங்குகின்ற பொழுது இடையை எடுப்பதா, இடையத்தை எடுப்பதா, ஆகாரத்தை எடுப்பதா என்பது ஒரு பிரச்சனை வருகின்றது. இங்கு எது பெரிதாக இருக்கின்றதோ அதனைத்தான் மொத்த வியாபாரி விற்கின்ற பொழுது அதனைத்தான் கொடுக்க விரும்புவார். உதாரணமாக இங்கு ஆகாரத்தை நீங்கள் எடுப்பீர்களாக இருந்தால் ஆகாரம் 31.87 ஆகவும், இடை 36 ஆகவும், இடையம் 35 ஆகவும் இருக்கின்றது. இவ்வாறு இருக்கின்ற பொழுது இதிலே எது பெரிய பெருமானமாக இருக்கின்றதோ அந்த பெரிய பெருமானத்தை கொடுக்கவே மொத்த வியாபாரி விரும்புவார். இந்த பெரிய பெருமானம் 36 என்ற காரணத்தினால் மொத்த வியாபாரி இந்த 36க்கு விற்கவே விரும்புவார். அதேபோன்று வாங்க வந்திருக்கின்ற ஒருவர் அவர் இந்த பெரிய பெருமானத்தை விடுத்து இந்த சின்ன பெருமானமான 31.87 கணிப்புகளை செய்து வாங்கவே அவர் விரும்புவார். ஆகவே இரண்டு பேருக்கும் இடையிலே பிரச்சனை வருகின்ற பொழுது தீர்வாக இரண்டுக்கும் நடுவிலே இருக்கின்ற இந்த 35 என்பதை அவர்கள் இருவரும் ஒரு உடன்பாட்டுக்கு வருவார்கள். அதாவது இடையம் என்பதற்கு, இடையம் என்ற விடயத்திலே இருவரும் ஒரு உடன்பாட்டுக்கு வந்து அந்த இடையத்தை தான் அவர்கள் இருவருக்குமான உடன்பாடாக கொள்வார்கள். இப்பொழுது பாருங்கள், இந்த பரம்பலின் வடிவங்கள் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. பரம்பலின் வடிவம் ஒன்றை நாங்கள் சமச்சீர் என்று சொல்லுகின்றோம், அதேபோன்று இன்னும் ஒன்றை நேர் ஓராயம் என்று சொல்லுவோம், அதேபோன்று இன்னும் ஒன்றை மறை ஓராயம் என்று சொல்லுவோம். இங்கு நேர் ஓராயம், மறை ஓராயம் என்று நீங்கள் சொல்லுகின்ற பொழுது
ஒரு வடிவம் இருக்கின்ற பொழுது இந்த வடிவத்தை நாங்கள் சமச்சீர் என்று சொல்லுவோம். சமச்சீர் என்று சொன்னால் இது ரெண்டு பக்கமும் இங்கால இருக்கின்ற விடயங்களும் அங்கால இருக்கின்ற விடயங்களும் சமனாக இருக்க வேண்டும். அதாவது ஆகாரம், இடை, இடையம் என்பன மூன்றும் சமனாக இருக்கின்ற பொழுது சமச்சீர் என்றும், அவ்வாறு சமனாக இல்லாத சந்தர்ப்பங்களிலே ஓராயமானவை என்றும் சொல்லுவோம். அவ்வாறு சமனாக இல்லாத சந்தர்ப்பங்களிலே நாங்கள் அவற்றை ஓராயமானவை என்றும் சொல்லுவோம். பாருங்கள், இங்கே முதலாவது வரைவானது சமச்சீராக இருக்கின்றது, இரண்டாவது வரைவானது சமச்சீராக காணப்படவில்லை. இது சமச்சீரானது, இது ஓராயமானது. எவ்வாறு ஓராயமானது என்றால், இங்காலி இடத்திலே கூடவாக இருக்கின்றது, அதாவது ஆகாரத்தை தாண்டிய இடத்திலே கூட பெருமானங்கள் இருக்கின்ற காரணத்தினால், இடையானது இங்கிருக்கும், இடையிலிருந்து ஆகாரத்தை கழிக்கின்ற பொழுது நேர்பெருமானம் வரும், இடையிலிருந்து ஆகாரத்தை கழிக்கின்ற பொழுது நேர்பெருமானம் வருகின்ற காரணத்தினால் இதனை நாங்கள் நேர் ஓராயமானது என்று சொல்லுவோம். அதே போன்று இங்கு நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இடை ஆகாரத்திற்கு இடது பக்கமாக இருக்கின்றது, இடையிலிருந்து ஆகாரத்தை கழிக்கின்ற பொழுது, இடையிலிருந்து ஆகாரத்தை கழிக்கின்ற பொழுது மறைப்பெருமானம் வருகின்ற காரணத்தினால் இதனை நாங்கள் மறை ஓராயமானது என்று சொல்லுவோம். பாருங்கள், இன்னொரு வினாவை எக்ஸ் ஒன்று, எக்ஸ் ரெண்டு, எக்ஸ் மூன்று, எக்ஸ் நாலு என்றவாறு போகின்றது. இவரின் இடை எம்மெனவும் நியம விலகல் வி எனவும் தரப்படுகின்றது. இங்கு ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார்கள், இந்த கேள்வியை எவ்வாறு செய்வதென்று பார்ப்போம். இடை என்று சொன்னால் எல்லாவற்றையும் கூட்டி நாங்கள் பிரிப்பது எங்களுக்கு இடையாக இருக்கும், சிக்மா எக்ஸைன்கள் என்னாக இருக்கும். இந்த இடையினுடைய பெருமானம் எம் என்று தந்திருக்கின்றார்கள். எம் ஆனது சிக்மா எக்ஸைன்கள் என், ஆகவே நாங்கள் இதனை நாங்கள் எக்ஸ் பார் என்று சொல்லுவோமா? எக்ஸ் பாரை தான் இங்கு எம் என்று போட்டிருக்கின்றோம். ஆகவே குறுக்கே பெருக்குகின்ற பொழுது என் எம் சமன் சிக்மா எக்ஸ்ஐ என்பது எங்களுக்கு விடையாக கிடைக்கும். என்எம் என்பது சிக்மா எக்ஸ்ஐ ஆக எங்களுக்கு விடையாக கிடைக்கும். அங்கு பாருங்கள், இரண்டாவது வினாவாக கேட்டிருக்கின்றார்கள், மாறல் திறன். மாறல் திறன் வி என்று சொன்னால், மாறல் திறன் வி என்று சொன்னால் இதனை நாங்கள் சிக்மா வர்க்கம் என்று சொல்லுவோம். சிக்மா வர்க்கம் எவ்வாறு அமையும் என்றால், சிக்மா எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ்பா முழுவதின் வர்க்கத்தின் கீழ் என்னென்று அமையும். இதனை சுருக்குகின்ற பொழுது இன்னும் ஒரு வகைப்பாடு நாங்கள் வச்சிருக்கின்றோம், சிக்மா இது எக்ஸ்ஐ வர்க்கம் சய எக்ஸ்பா வர்க்கம் என்ற ஒரு சூத்திரத்தை நாங்கள் வைத்திருக்கின்றோம். இந்த சூத்திரத்திலிருந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இந்த சூத்திரத்திலிருந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது, இந்த இதை வி என்று நாங்கள் குறிப்போமாக இருந்தால், வி சமன் சிக்மா எக்ஸ்ஐ வர்க்கத்தின் கீழ் என் சய எக்ஸ்பா. எக்ஸ்பா என்பது நாங்கள் இங்கு தந்திருக்கின்றார்கள். எக்ஸ்பார் என்பது நாங்கள் இங்கு குறிக்க வேண்டும் எம் என்று. எக்ஸ்பாரை நாங்கள் எம் என்று குறிக்கின்ற பொழுது இது எம் வர்க்கம் என்று வருகின்றது. ஆகவே ஒரு குறுக்கு பெருக்கம் செய்கின்ற பொழுது எந்திர வி சமன் சிக்மா எக்ஸ்ஐ வர்க்கம் சய என் எம் வர்க்கம் என்று கிடைக்கின்றது. இந்த சிக்மா எம் வர்க்கத்தை நாங்கள் எழுதலாம், எக்ஸ் ஒன் வர்க்கம் சக எக்ஸ் டூ வர்க்கம், எக்ஸ் என் வர்க்கம் சய என்எம் வர்க்கம் என்று எழுதலாம். ஆகவே எங்களுக்கு கிடைப்பது இவ்வாறாக இருக்கின்றது. இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். பாருங்கள், எக்ஸ் ஒன் சமன் சய ஆறு, எக்ஸ் என் சமன் ஆறு ஆக இருக்கையில் என் சமன் மூன்று என்றால் பெருமானம் கேட்டிருக்கின்றார்கள். இதனை எவ்வாறு காண்பது என்று பார்ப்போம். இதிலே எக்ஸ் ஒன்னினுடைய பெருமானம் சய ஆறு, எக்ஸ் என்னுடைய பெருமானம் ஆறு. இங்கு மூன்று தரவுகள் இருக்கின்ற காரணத்தினால், அதாவது எக்ஸ் ஒன், எக்ஸ் ரெண்டு, எக்ஸ் மூன்று என்றவாறு மூன்று தரவுகள் இருக்கின்ற காரணத்தினால், இந்த எக்ஸ் ஒன்றினுடைய பெருமானம் சய ஆறு, இதனுடைய பெருமானம் ஆறு, இதனுடைய பெருமானம் ஏ என்று சொன்னால், இதனுடைய பெருமானம் ஏ என்று சொன்னால், இந்த ஏ ஆனது எப்பொழுதுமே சயாருக்கும் சயக ஆறுக்கும் இடையில்தான் இருக்க வேண்டும். ஏன்? எங்களிடம் சொல்லியிருக்கின்றார்கள், ஏறு வரிசையிலே ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றன என்று, பெருமானங்கள் அதிகரிக்கின்ற ஒழுங்கென்று
பெருமானங்கள் அதிகரிக்கின்ற ஒழுங்கு என்று சொல்லுகின்ற பொழுது இந்த ஏயினுடைய பெருமானம் பெருமானம் அதிகரிக்கின்ற என்று சொல்லுகின்ற பொழுது இந்த ஏயினுடைய பெருமானம் ஏயினுடைய பெருமானம் சக ஆறுக்கும் சய ஆறுக்கும் இடையில் இருத்தல் வேண்டும். இப்பொழுது எங்களிடம் எக்ஸ்பா ஆரை கேட்கின்றார்கள், அதாவது எம்ஏ கேட்கின்றார்கள். நாங்கள் ஏற்கனவே கட்டி வைத்திருக்கின்றோம் எந்தர எம் என்பது, எந்தர எம் என்பது அவர்கள் தந்ததின்படி எக்ஸ் ஒன் சக எக்ஸ் டூ சக எக்ஸ் த்ரீ ஆக இருக்கின்றது. என் என்பது மூன்றாக இருக்கின்றது. மூன்று எம் சமன் அங்கே சயாறு சக ஏ சக ஆறாக இருக்கின்றது. ஆகவே எம்மினுடைய பெருமானம் ஏயின் கீழ் மூன்றாக வரும். எம்மினுடைய பெருமானம் ஏயின் கீழ் மூன்றாக வரும். இதே போன்று எங்களிடம் இந்த மாறல் திறனான விஐயும் கேட்டிருக்கின்றார்கள். விக்குரிய சூத்திரம் எங்களுக்கு தெரிந்திருக்கின்றது. விக்குரிய சூத்திரம் எங்களுக்கு தெரிந்திருக்கின்றது. வி என்பது சிக்மா எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ்பா முழுவதின் வர்க்கத்தின் கீழ் என் என்பதிலிருந்து நாங்கள் விக்காக ஒரு சூத்திரத்தை நாங்கள் எடுத்து வைத்திருக்கின்றோம். எந்தர வி சமன் சிக்மா எக்ஸ்ஐ வர்க்கம் சய என் இன்டு எம் வர்க்கம் என்ற ஒரு சூத்திரத்தை நாங்கள் எடுத்து வைத்திருக்கின்றோம். ஆகவே என் இன்டு வி என்பதிலே நாங்கள் போடுவோமாக இருந்தால், மூன்று தர வி என்று நாங்கள் போடுவோமாக இருந்தால், சிக்மா எக்ஸ்ஐ வர்க்கம் என்பது சய ஆறின் வர்க்கம் சக ஏயின் வர்க்கம் சக ஆறின் வர்க்கம் சய என் என்பதன் பெருமானம் மூன்று தர எம்மினுடைய பெருமானம் ஏயின் கீழ் மூன்று முழுவதின் வர்க்கமாக இருக்கின்றது. ஆகவே இதனை நீங்கள் சுருக்குகின்ற பொழுது இங்கு மூன்று வி ஆக இருக்கும். அங்கே சுருக்குகின்ற பொழுது 36 சக 36 72 சக ஏ வர்க்கம் சய மூன்று தரம் ஏ வர்க்கத்தின் கீழ் 9 என்றால் ஏ வர்க்கத்தின் கீழ் 3 என்பது கிடைக்கின்றது. இது 3 வி ஆக இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் விஐ காணுபவமாக இருந்தால் விஐ நாங்கள் காணுபவமாக இருந்தால் 3 நாள் பிரிக்க வேண்டும். இது 24 சக டெண்டே வர்க்கத்தின் கீழ் 3 என்று வரும். ஆகவே டெண்டு ஏ வர்க்கத்தின் கீழ் 9 என்பது ரெண்டு ஏ வர்க்கத்தின் மூன்று தர இன்னும் ஒரு மூன்றை நாங்கள் போடுகின்ற பொழுது வியினுடைய பெருமானமாக எங்களுக்கு வி சமன் 24 சக ரெண்டு ஏ வர்க்கத்தின் கீழ் 9 என்பது உங்களுக்கு கிடைக்கின்றது. ரெண்டு ஏ வர்க்கத்தின் கீழ் 9 என்பது உங்களுக்கு கிடைக்கின்றது. இதுதான் வியினுடைய பெருமானமாக இருக்கின்றது. ஆகவே மாணவ மாணவிகளை பாருங்கள், எம்மினுடைய பெருமானம் கண்டிருக்கின்றோம், வியினுடைய பெருமானம் கண்டிருக்கின்றோம். இது ஒரு வித்தியாசமான வினாவாக இருந்திருக்கின்றது. இந்த வித்தியாசமான வினாவினை எவ்வாறு அணுகுவது என்பது சம்பந்தமாக நாங்கள் இங்கு பார்த்திருக்கின்றோம். இத்தனை பாடவழியை நாங்கள் நிறைவு செய்துள்ள போகின்றோம் மாணவர்களே. இந்த பாடவழியை நிறைவு செய்வதற்கு கொள்வதற்கு முன்னராக இந்த பாடத்திலே நீங்கள் கற்ற விடயங்களை ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். ஒரு வினாவானது இங்கு செய்யப்படாமலும் இருக்கின்றது. அதாவது சமச்சீரான வடிவத்தை கொண்ட ஒரு வினாவினை நான் தந்திருந்தேன். அதிலே ஒரு பகுதி செய்யப்படாமல் விடப்பட்டிருக்கின்றது. அந்த செய்யப்படாமல் விடப்பட்ட பகுதியை பாருங்கள். இதே போன்று அது ஒரு கடந்த கால வினா. இதே போன்று வெவ்வேறு கடந்த கால வினாக்கள் வெவ்வேறு வடிவங்களிலே எல்லா வடிவங்களையும் எங்களால் பூரணப்படுத்த முடியாமல் இருக்கின்ற காரணத்தினால் கடந்த கால வினா பத்திரங்களை எடுத்து உங்களது சுயமுயற்சியின் அடிப்படையில் ஒரு முறை செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு விளங்குகின்ற வடிவத்திலே எல்லாவற்றையும் செய்து ஒரு முறை பார்த்து கொண்டு பயிற்சிக்கு தயாராகுங்கள். அதுக்கு உங்களுக்கு போதிய காலம் இருக்கின்றது. அந்த காலத்திலே எங்களது விரிவுரைகளையும் அதற்கு மேலதிகமாக பயிற்சிகளையும் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு எங்களது விரிவுரையை நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.